இல்லை பாலு மகேந்திராவை பொறுத்தவரை சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண் பித்தர், இவரோடு நடிக்கிற நடிகைகளை திரைப்படம் முடிவதற்குள் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய துன்பப்படுத்தி ஒரு மனைவியாக்கி கொள்வார். சோபா, மௌனிகா, கடைசியில் அவர் மரணம் அடைகிற பொழுது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பெண்ணோடு தான், அந்த பொண்ணோடும் லிவிங் டுகெதர். சாந்தி வில்லியம்ஸ், கணவர் பேர் மங்கி வில்லியம்ஸ். மங்கி வில்லியம்ஸ் ஏன் பேர் வந்ததுன்னா, மரத்துல எல்லாம் கேமரா, மோகன்லால் அவர் தான் ஃபீல்டுக்கு வரார். சொந்த படம் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் சொந்த படம் எடுக்கிற அளவுக்கு பெரிய வசதி இல்லை. பாலு மகேந்திராவை விட மிக மோசமான பெண் பித்தர். சுருதி கேரளாவில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு, அது மகளுடைய வயசு அந்த பொண்ணு, அந்த பெண்ணை அடைய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் ஒரு மோசமான செய்கையை செய்கிறார். 1000 பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணதுனால அது ஒரு பார்ட்டி. எவ்வளவு மலிவான மனிதனாக இருந்திருக்கான் பாருங்க மோகன். மங்கி வில்லியம்ஸ் இறந்து போன பிறகு அவருடைய அடையாளத்துக்கு கூட, அவருடைய இடுகாட்டுக்கு போல, அவர் வீட்டுக்கு போல துக்கம் விசாரிப்பதற்கு, செட்ல இருந்தா இன்னைக்கு யாரு வேணும்னு முடிவு பண்ணிடுவார். பேக்கப் பண்ணும்போது அவங்களையும் பேக்கப் பண்ணிடுவாங்க, அவங்களையும் சேர்த்து பேக்கப் பண்ணி காரில் கூட்டிட்டு போயிருவாங்க. இப்படி பல பெண்கள் பயந்து ஓடிய காலமெல்லாம் உண்டு. வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது, எந்த வாய்ப்பு, கட்டிலில் வாய்ப்பு கொடுப்பது. நீங்க அந்த பெண்ணெல்லாம் வாய் திறந்தா பாதிப்பது ஜெயிலுக்கு போயிருக்கு. மோகன்லால பொறுத்த வரைக்கும் அந்த புறத்துக்கு கூட்டி கொண்டு போகிற இவர், அந்த பெண்கள் போகும்போது ஒரு ரூபா நோட்டு கட்டு, அதுல தன்னுடைய இன்சியில அந்த பெண்ணோட இன்சியிலையும் சேர்த்து எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்கும்போது அது தொடர்ந்து இன்னொரு ஒரு புகைப்படத்தை கொடுப்பாங்க சாந்தி வில்லியம்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அவர்கிட்டயுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. பட் அந்த ஃப்ளாஷ்பேக் என்னங்கிறத நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லிடுவீங்க. பட் அதெல்லாம் தாண்டி, மோகன்லாலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த ஜில்லா படத்துக்கு அப்புறமாவும் சரி, குறிப்பிட்ட படங்களுக்காக தமிழகத்தில் எப்போயும் மோகன்லாலுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க. சாந்தி வில்லியம்ஸ் அப்படி ஒரு கருத்தை கேட்டோடனே, மோகன்லால் இப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லை சார். அதாவது சாந்தி வில்லியம்ஸ், கணவர் பேர் மங்கி வில்லியம்ஸ், அவர் எனக்கே தெரியும். ஏன்னா பக்கத்து வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் குடியிருந்தார். சரிங்க. அப்போ நான் அந்த வீட்டுக்கு போவேன். சாந்தி வில்லியம்ஸ் உயிரோடு இருந்த காலத்தில், ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நான் நினைக்கிறேன். எங்கேன்னா கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் குடியிருந்தாங்க, ஒரு ஃப்ளாட்டில். சாந்தி வில்லியம்ஸுக்கு 2 பெண்ணு 1 பையன். எனக்கு வில்லியம், மங்கி வில்லியம்ஸே தெரியும். அப்போது ஆரம்ப கட்டத்தில் வில்லியம்ஸ் தான் கேமராமேன் பாலு மகேந்திரா வருவதற்கு முன்பு. மங்கி வில்லியம்ஸ் ஏன் பேர் வந்ததுன்னா, மரத்துல எல்லாம் கேமரா வைப்பார், குரங்கு மாதிரி தொங்கிட்டு கேமராவை நீங்கள் கீழே விழுகாமல் மரத்தில் தொங்கிட்டே ஷாட் எடுப்பார். அப்போ வந்து கிராண்ட்லாம் கிடையாது. ஆமாம் சார், ரொம்ப உயரமான ஷாட் எடுக்கிறதெல்லாம் மரத்து மேலே எரிஞ்சு எடுக்கணும். கிரேனு ட்ரோன் எதுவுமே கிடையாது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்தி. அப்போது ரஜினியுடைய ரூம்மேட், ரஜினி வில்லியம்ஸ் வாடா போடா நண்பர்கள் மங்கி வில்லியம்ஸ். இப்படி பல பேரை கேமராவில் இயற்கையாகவே ரசிப்பதை ரசிக்கிற மாதிரி ஷூட் பண்ணக்கூடியவர். இப்போல்லாம் ஸ்ரீராம் மாதிரி பல பேர் வந்துட்டாங்க, பல கேமராமேன் வந்துட்டாங்க. அப்போது மங்கி வில்லியம்ஸை விட்டு அவர் வழியில்லை. இப்போ 80களில் அப்போது மோகன்லால் அவர் தான் ஃபீல்டுக்கு வரார். சரிங்க சார். அப்படி ஃபீல்டுக்கு வரும்போது இவருக்கு சொந்த படம் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் சொந்த படம் எடுக்கிற அளவுக்கு பெரிய வசதி இல்லை. இப்போ தான் பாலாஜியுடைய மருமகன், அவர் பெரிய ப்ரொடியூசர். யார்? பாலாஜி. பாலாஜி நீங்கள் ரஜினி வச்சு படம் எடுத்திருக்கார், பில்லா ரங்கால படம் எடுத்திருக்கார். அப்போது இவர் மருமகன் ஆவதற்கு முன்பு திரைப்படத்துறைக்கு வந்த புதுசில் சொந்த படம் எடுக்கிறாரு, பணம் இல்லை. அப்போது மங்கி வில்லியம்ஸ் தான் உதவி செய்கிறார்.
சாந்தியினுடைய நகையெல்லாம் விற்று, ஏதோ ஒரு ஃப்ளாட் இருந்திருக்கு அதை விற்று, இப்படி நிறைய முதல் படம் ஃப்ளாப்பு, ரெண்டாவது படம் எடுக்குது ஓடுது, மூணாவது இப்படி நாலு படத்துக்கு உதவி செய்தவர் யார்? மங்கி வில்லியம்ஸ் தான். இப்போ அதே போல் பாலு மகேந்திராவை விட மிக மோசமான பெண் புத்தர். எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க, நீங்கள் கமலஹாசனுடைய மக சுருதி கேரளாவில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கு, நீ கேமராவிலே காமிச்சா, கேமரா பதிவு இருக்கு பார்த்தீங்களா? அப்போது அது மகளுடைய வயசு, அந்த பொண்ணு, அந்த பெண்ணை அடைய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இவர் ஒரு மோசமான செய்தியை செய்கிறார், பார்த்தீங்களா? அப்போது இன்னொரு செய்தி சொல்கிறாங்க மோகன்லாலை பற்றி. ஒரு பெரிய டின்னரு நடந்திருக்கு எங்கள் திருவனந்தபுரத்தில், அவருடைய பண்ணை வீட்டில். என்ன டின்னர்னா, என்னுடைய டைரியில் 1000 பெண்கள், டைரியில் பேரை குறித்து வச்சுருக்காரு, நாளை குறித்து வச்சுருக்காரு டைரியில், எத்தனை பெண்களை நிறைவு செஞ்சிட்டேன், 1000 பெண்களை. அப்போது இந்த இது இதுக்காக தான் அன்னைக்கு பார்ட்டின்னு அந்த பார்ட்டியில் அவரே சொல்லி சந்தோஷப்படுறாரு. 1000 பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணதுனால அது ஒரு பார்ட்டி. அப்போது எவ்வளவு மலிவான மனிதனாக இருந்திருக்கான் பாருங்க மோகன்லால். மங்கி அதை இவர் மங்கி வில்லியம்ஸ் கேரளா, சரி. அப்போது ரெண்டு பேரும் மலையாளம் பேசிக்குவாங்க. நீங்கள் சாந்தி வில்லியம்ஸ் என்ன சொல்லுது, இப்போ நான் என் நகை பணம் சொத்து எல்லாம் விற்று படம் எடுத்துகிட்டு இருக்கிற பொழுது சாப்பிட வந்தார்னா கேரியரோடு வருவாராம். ஆமாம், சாப்பிட்டுட்டு கேரியர் எடுத்துகிட்டு போகிறது. ஆ, அப்போது இவ்வளவு உண்மையாக விசுவாசமாக இருந்த குடும்பத்துக்கு நீங்கள் வில்லியம்ஸ் இறந்து போன பிறகு, மங்கி வில்லியம்ஸ் இறந்து போன பிறகு அவருடைய அடையாளத்துக்கு கூட, அவருடைய இடுகாட்டுக்கு போகல, அவர் வீட்டுக்கு போகல, துக்கம் விசாரிப்பதற்கு கூட, எட்டி கூட பார்க்கல. இதுதான் சாந்திக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போது மோகன்லாலை பொறுத்தவரை, மோகன்லால் கேரளாவில் ஒரு பெரிய நடிகர், உச்சபட்ச நடிகர், கண்டிப்பாக சார், தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர். ரெண்டாவது பாலாஜியினுடைய மருமகன், பாலாஜி வந்து ஒரு நடிகர் ப்ளஸ்ஸு ப்ரொடியூசர், ரஜினி வச்செல்லாம் படம் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரொடியூசர். இந்த அவர் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் நான் நீண்ட நாள் நான் ஃபாலோ பண்ணேன், எந்த கெட்ட வழக்கு இல்லை, மது குடிப்பதில்லை, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக இருக்கான், இதனால தான் என்னுடைய மகளை அவர்கிட்ட கட்டி கொடுத்தேன்னு பாலாஜி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். ஆனால் நேர் மாறான விமர்சனம் சாந்தி சொல்லுது. செட்டில் இருந்தால் இன்றைக்கி யார் வேணும்னு முடிவு பண்ணிடுவாரோ, யார்? மோகன்லால். மோகன்லால் பேக்கப் பண்ணும்போது அவங்களையும் பேக்கப் பண்ணிடுவாங்க, அவங்களையும் சேர்த்து பேக்கப் பண்ணி காரில் கூட்டிகிட்டு போயிடுவார். இது மோகன்லால் படத்தில் நீங்கள் நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நடிகைகள் தயவுசெய்து எனக்கு மோகன்லால் தொந்தரவுலாம் பார்த்துக்கணும். மோகன்லால் என்ன சீண்டாமல் பார்த்துக்கணும், இதுக்கு உறுதி கொடுத்தா நான் உங்கள் படத்தில் கமிட் ஆகிறேன். இப்படி பல பெண்கள் பயந்து ஓடிய காலமெல்லாம் உண்டு. அப்போ டைரியில் 1000 பேர் கிராஸ் பண்ண எழுதுறது நீங்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது திரைப்படத்துறையை பொறுத்தவரை, திரைப்படத்துறையில் எனக்கு தெரிந்து பல உச்சபட்ச நடிகர்கள் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது, எந்த வாய்ப்பு, கட்டிலில் வாய்ப்பு கொடுப்பது, அந்த புறத்தில் வாய்ப்பு கொடுப்பது, பல இயக்குநர்கள், நீங்கள் அந்த பெண்ணெல்லாம் வாய் திறந்தால் பாதிப்பது ஜெயிலுக்கு போயிடுவோம். ஒரு நடிகர், மனைவியை பிரிந்து இருக்கிற ஒரு நடிகர், சரி, வாய்ப்பு கேட்டு வருகிற அடுத்த படத்தில் நீதான் ஹீரோயினி, அந்த பெண்ணோடு உல்லாசமாக இருந்துட்டு போகும்போது ஒரு 500 புடவை கொடுத்தனு போகிறோம். ஏன் ஏன்னா வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்காமல் அந்த பொண்ணை தொட்டாச்சு. அப்போ அந்த பாவம் தனக்கு வந்ததுன்னா, பல பெண்களுடைய சாபம் வந்ததுன்னா அது தனக்கு பல வகையில் பாதிக்கும். அதனால் ஒரு புடவையை கொடுத்துட்டா அது பாவ நிவர்த்தி, பாவ நிவர்த்தி. இப்படி ஒரு நடிகர். இன்னொரு நடிகர், நீங்கள் வாய்ப்பு கேட்டு வருகிற அத்தனை நடிகர் பெண்களையும், அடுத்த படம் நீதாம ஹீரோயினி, இப்படி பல முறை பாலியலுக்கு பயன்படுத்தி கொண்டு
ஒவ்வொரு முறையும் 5000 ரூபா கொடுத்துருவாராம். எதுக்கு 5000 ரூபா கொடுக்காம அந்த பொண்ணை நீங்கள் கெடுத்தா அது தன்னுடைய குடும்பத்துக்கு போய் சேரும், தன்னை தாண்டி எங்கே போகும், தன் குடும்பத்துக்கு போய். அப்போது அதுக்கு 5000 ரூபா கொடுத்து அந்த பாவத்தை அவர் கழுவிடுவாராம். ஒருவர் புடவை, இன்னொருவர் 5000 ரூபா. 5000 ரூபா இன்னொரு நடிகர் அவர் என்ன பண்ணுவாராம், இதே போல் இந்த வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாராம், நிறைய காஸ்மெட்டிக் பொருளை வாங்கி கொடுத்துருவாராம் ஒரு 2000-3000 ரூபாய்க்கு. அழகு சாதனம், அழகு சாதன பொருட்கள். ஏன்னா அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா இவருடைய செயலுக்கும் அந்த பரிசு பொருளுக்கும் சமமாயிடும். அப்போ இப்படி பல பேர் பாவங்களுக்கு செய்கிற பாவங்களுக்கு விமோச்சனம் என்ன, அழகு சாதன பொருட்கள், புடவை, 5000 ரூபா பணம், புடவை. இதே பட்டியல் தான் மோகன்லால். மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் அந்த புறத்துக்கு கூட்டி கொண்டு போகிற இவர் அந்த பெண்கள் போகும்போது என்ன சொல்லி அனுப்புவாராம், ஒரு என்னுடைய ஞாபகார்த்தமாக நீ வச்சுக்கன்னு சொல்லி ஒரு 1 ரூபா நோட்டு கட்டு, அதில் தன்னுடைய இன்சியில் அந்த பெண்ணோட இன்சியிலையும் சேர்த்து எழுதி கொடுத்துருவாராம். ஒரு கட்டில் கட்டினா என்ன, ஒரு 50 ரூபா கட்டினா 5000 ரூபா, 5000 ரூபா 20 ரூபா கட்டினா 2000 ரூபா, எந்த கட்டு இருக்கோ இப்படி. அதே போல் இன்னொரு பெரிய நடிகர், உச்சபட்ச நடிகர், அவர் எந்த பெண்களை விரும்புகிறாரோ அந்த பெண்களை நீங்கள் அந்த புறத்தில் அனுபவிச்சுட்டு தன்னுடைய மனைவிட்டு போய் காசு வாங்க சொல்லி சீட்டு எழுதி கொடுப்பாரோ, சீட்டு எழுதி கொடுத்துருவாங்க, டோக்கன். இந்த பெண் இரவை கழித்த பெண்ணு மனைவிட்டு போய் சீட்டை கொடுத்து எனக்கு 1 லட்ச ரூபா வாங்கி சொன்னார். எவ்வளவு, 1 லட்ச ரூபா. அப்போ அந்த அம்மா அவன் என்னையவே ஒன்றும் பண்ணுறதில்ல, உன்னை என்ன பண்ண போகிறான், இந்தா ஒரு 10000. யார் அந்த அம்மா? கணவன் பாலியலில் பயன்படுத்தி கொண்ட பெண்களுக்கு பணம் கொடுப்பது யார், அவங்க ஒய்ஃப். இதுதான் திரைப்படத்துறை. திரைப்படத்துறையிலிருந்து வருகிறவர்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சீரழிவு கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர். இவர்கள்ட்டிருந்து குறைந்தபட்ச நேர்மை எதிர்பார்க்கவே முடியாது. இவர்கள் தான் அரசியலில் இந்த மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள். இப்போ காலேஜ் விழாவில் சினிமா நடிகர் தான் கூப்பிட்றான், இந்த சாராய் விற்கிற பயலுக்கு போகிற காலேஜ் நடத்துகிறான். தத்துவார்த்த பேராசிரியர்களையோ அல்லது சமூக செயற்பாட்டாளர்களையும் கூப்பிட்றதில்ல. யாரை கூப்பிட்றான், சினிமாவில் இருக்கும். அப்போ இவன் போனான்னா அப்படியே கண்ணு மேயும், எப்படி நல்ல பெண்ணாக இருப்பா. அப்போ அவங்க வந்து ஆட்டோகிராஃப் கேட்கும்போது நம்பர் வாங்கிக்கிறது, நம்பர் வாங்கிட்டு ஈஸியாக காட்டேஜுக்கு வரவழைப்பது. இப்படி நிறைய நடக்குது, செய்திகளாக வழியில் வர்றதே இல்லை. ஏன், பிஆர்ஓக்கள் பூராமே மாமா தான். சினிமா பிஆர்ஓக்களில் பாதி பேர் மாமாக்கள் தான். அப்போ இந்த மாமாக்களால் நீங்கள் இப்போ ஆடி காரு, பென்ஸ் காரு, வசதி வாய்ப்பாக இருக்கிற பிஆர்ஓக்கள், பல பிஆர்ஓ சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கான். பல பிஆர்ஓக்கள் துபாய்க்கு இரவு விருந்துக்கு பெண்களை அனுப்புகிற பிஆர்ஓவாக இருக்கான், சினிமா பிஆர்ஓ. அப்போது எந்த உண்மை எப்படி வெளியே வரும், மோகன்லாலை பற்றி பல உண்மைகள் வெளியே வராமல் முடக்கப்படுவது, பாலு மகேந்திரை பற்றி பல உண்மைகள் வெளியே வராமல் முடக்கப்படுவது, பாலாவை பற்றி இப்படி பல பேருடைய அந்த புறம் வெளியே வராமல். இதுதான் இவர்கள் எப்பாவது ஒரு நாள் சாந்தி வில்லியம்ஸை போன்ற சில மனிதாபிமானம் மிக்க மகர்கள். இப்போ அந்த அம்மா பாலு மகேந்திர சோபா மரணத்தில் பல உண்மைகள் மறந்துருக்குன்னு அந்த அம்மா கோவப்படுது. ஆமாம், மோகன்லால் என் நகை பணம் 500 ரூபா நகை, என் ஃப்ளாட்டு எல்லாம் விற்று படம் எடுத்தார், என் கணவன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இருந்தால் அதோட வேல்யூவே இப்போ 120 கோடியாம். அப்போ மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் நன்றினா கிலோ என்ன விலை, நன்றினா கிலோ என்ன விலை, என்ன விலை. அப்போ இது சினிமா நடிகர்கள் பூரா அப்படி தான் இருக்கான். இவர்களை தான் அந்த திரைப்பட பிம்பத்தை பார்த்து நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்ணுறான். ஒருத்தர் விஜய் படம், விஜய்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறான், விஜய் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, விஜய் படத்துக்கு படம் ஓடும்போது கடலூரில் தாலி கட்டுறான், பார்த்தீங்களா, பார்த்தேன் சார். அப்போது இந்த மக்களுக்கு திரைப்பட நடிகர்கள் ஒரு அசிங்கம் பிடித்த மனிதர்கள்ட்டிருந்து அரசியலை பிரித்தெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இவன் அரசியலுக்கு லாயக்கே இல்லை, இவன் அரசியலுக்கு அசிங்கம் பிடித்த வாழ்க்கை உடையவன், ஒருத்தன் கூட யோக்கியனா இல்லை எம்ஜிஆரை தவிர. எம்ஜிஆருக்கு ஜானகி ஜெயலலிதா எல்லாம் இருந்தாலுமே
இந்த பாவத்தை பூரா அதில் கழுவிட்டான். எப்படி கழுவிட்டான்னா, ஒரு மலையாளி மலையாளின்னு கருணாநிதி சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த மலையாளி தமிழர்கள் மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுக்குறான், முதலமைச்சராக்கிறான். அப்போ தான் அந்த ஆள் யோசிக்கிறார், நம்மளை இந்த மக்கள் இவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிறான், அதனால் இந்த மக்களை நம்ம ஏமாற்றக்கூடாது. இதுதான் எம்ஜிஆருடைய பாலிசி. ஜெயலலிதா இப்படி திருந்துற காலம் 2011, சாகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முந்தி தான் அந்த அம்மா திருந்தது. திருந்தி என்ன செய்யணும், பல கை மீறி போயிடுச்சு, ஈழம் கையை விட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு கையை விட்டு போயிடுச்சு, காவிரி கையை விட்டு போயிடுச்சு, எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. ஜெயலலிதாவுக்கு யார் ஆலோசகர், ஆர்எஸ்எஸ் ஷோவும் சசிகலா வந்தால் ஆலோசகர், நடராஜன் தான் ஆலோசகர். பல கோடியை சம்பாதிச்சா நடராஜன், செரீனாவுக்கு கிராண்ட் செரீனான ஆரோவில் 1500 கோடி ரூபாய்க்கு 150 ரூமை கட்டி கொடுத்தான், எல்லாம் எங்கே போச்சு? அப்போது இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை அப்படியே கொள்ளையடிச்சு இந்த சினிமாக்கார தன்னுடைய காதலிகளுக்கு, அந்தப்புறத்து காதலிகளுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை கட்டி கொடுக்குறான். காணாமல் போகுது. இப்போ இந்த சாந்தி வில்லியம்ஸுடைய கவலையும் அதே போன்ற கவலை தான். ஆக மோகன்லாலை பொறுத்தவரைக்கும் நன்றி மறந்த மனிதன், 1000 பெண்களை நான் கடந்துட்டேன்னு என்ன பண்ணுறாரு, பார்ட்டி வைக்கிறார். அதான் எப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் இவன் எவனாவது இவன் படத்தை பார்ப்பானா? கண்டிப்பாக கேரளாவில் பார்க்க மாட்டான், தமிழ்நாட்டில் பார்ப்பான். என்ன காரணம், சினிமா தான் அரசியல், அரசியல் தான் சினிமா. அதனால் நம்ம ஊரில் பார்த்துருவோம். இது அரசியல் ரீதியாக இந்த மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அரசியல் தெரிஞ்சா சினிமா தூக்கி வீசிடுவான். அரசியல் தெரியாதனால சினிமாவை கடவுளாக நினைக்கிறான். அப்போ தான் சாந்தி வில்லியம்ஸை போன்ற பல பெண்கள் வெளிவந்து வெளியேறி பல பேரை புகாரை சொல்லணும், என்ன இவன் பல முறை வஞ்சிச்சிருக்கான். இப்படி பல பேரை சொன்னீங்கன்னா பல பேருடைய முகத்திரை கிளியும், மிரட்டல்கள். அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பில் இருக்கணும். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அமைப்பு நிறைய இருக்குது, அந்த அமைப்பில் அவர்கள் பாதுகாப்பு தேடி இவர்களை அம்பலப்படுத்தினால் மட்டும்தான் இவர்கள் திருத்தப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், சிறைக்கு செல்வார்கள். இதை கூடிய விரைவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூக அக்கறையோடு செய்ய வேண்டும் என்பது தான் நீங்கள் திரைப்படத்தை தாண்டி இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஓகே சார், தொடர்ந்து பார்ப்போம். சாந்தி வில்லியம்ஸ் மாதிரி வேறு யாராவது வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி பல உண்மைகளை வெளியில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.